வெல்கம் டு பாரம்பரிய சமையல். பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸுங்க. பாஸ்மதி அரிசியில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு கப்பு கேரட், வந்து ஒரு கப்பு பீன்ஸ், வந்து ஒரு கப்புங்க. அப்புறம் குடமிளகாய் ஒன்றில் பாதி இங்கே எடுத்துருக்கங்க. அப்புறம் கொத்தமல்லி, வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கங்க. அப்புறம் பூண்டு, மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பன்னீர் எடுத்துருக்கேன். அதில் வந்து நான் உங்களுக்கு ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. க்யூப் க்யூபாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீரி சில்லி தூள் எடுத்துருக்கேங்க ஒரு ஸ்பூன். அப்புறம் உப்பு தூள் வந்து நம்ம நான் வந்து இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நீ பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டா ஊறி வடிகட்டி உங்களுக்கு நான் பாஸ்மதி அரிசிக்கு ஒட்டி டிப்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆயில் லைட்டாக வடித்ததுக்கப்புறம் மேலே பெசரி ரெடியாக வச்சுக்கிறோங்க. கொதிச்சுட்ருக்குங்க. இதில் நம்ம அந்த அரிசியை சேர்த்துக்கலாங்க. பார்த்து மெதுவாக போட்டுக்கணுங்க. உப்பு நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க சாப்பாட்டில். மீதி உப்பை நம்ம ஃப்ரை பண்ணுற காய்கறியில் சேர்த்துக்கலாம். வெந்துருச்சுங்க, ஆஃப் பண்ணிடலாம். ஜல்லடை போட்டுக்கணுங்க. போட்டு அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த சாப்பாட்டை இதில் கொட்டிக்கலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இப்போ வெஜிடபிள் ஃப்ரை சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம அந்த ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கலரி விட்டிங்கன்னா கூட அதை நம்ம எடுத்துடலாங்க. பேன் சூடாயிடுச்சிங்க. முதல்ல நம்ம பூண்டு போட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம குடமிளகா, கேரட்டு, பீன்ஸு, கோஸு, கொத்தமல்லி கொஞ்சமாக துவிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் மிளகு தூள் எடுத்து வச்சோம்லைங்க. நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட போகிறேங்க காரத்துக்கு. இது எல்லாமே நம்ம வீட்டிலே செய்கிற இன்க்ரீடியன்ஸ் தாங்க. நான் எதுவுமே வெளியே வாங்கி போடலைங்க. சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் நான் போடலைங்க. இதில் போடாமே செஞ்சு தரேங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம இது ஓரளவுக்கு வெந்தா போதுங்க. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரைட் ரைஸ்க்கு கடைசியாக நம்ம எடுத்து வச்ச பன்னீரை இதில் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை ஆஃப் பண்ணிடலாங்க. ரெடியாக எடுத்து இது கூடவே நம்ம சாப்பாடு எப்படி கலரணும்னு சொல்கிறவங்களுக்கு இப்போது இது கூட சாப்பாடை நம்ம எவ்வளோ உதிரி உதிரியாக வந்து பார்த்தீங்களா. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. மாதிரி கலரிக்கலாம். கலரி ஆச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம்.
செம்மையாக யம்மியாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் எல்லாம் எடுத்துங்க. தேங்க்யூ விவோ.